ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அனதர் ஒரு பிராண்ட் நியூ இன்னாகரல் பஸ் வீடியோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, சென்னை சென்ட்ரல் பக்கத்தில் இருக்க பல்லவன் டிப்போ. இதுதாங்க எம்டிசியோடைய மெயின் டிப்போ சொல்லலாம். ஸோ இங்கேருந்து தான் நிறையா பஸ் இன்னாகரல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் தாங்க பல்லவன் டிப்போ. இங்கே எதுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பின்னாடி பார்த்துருப்பீங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ பஸ்ஸில், ஸோ பிராண்ட் நியூ லோ ஃப்ளோர் டெக் ஆகட்டும் அண்ட் எம்டிசி பஸ் ஆகட்டும், ஸோ எல்லாமே இன்றைக்கி தான் இன்னாகல் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்குது. இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா சண்டே, ஸோ இன்றைக்கி தாங்க இன்னாகல் பண்ணிருப்பாரு. ஸோ யார் வந்து இன்னாகல் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய போக்குவரத்துறை அமைச்சரும் அண்ட் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தாங்க இன்றைக்கி வந்து இன்னாகல் பண்ணாங்க. ஸோ அதோடைய கிளிப்பிங்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. இன்றைக்கி தான் நம்ம பஸ்ஸோடைய ஃபஸ்ட் டே, ஃபஸ்ட் சர்வீஸ்னால பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு எல்லாம் மாலை போட்டு அலங்காரம் பண்ணிடலாம். பர்ஃபெக்டாக பஸ்ஸு ரெடியாக நிற்குதுங்க. இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 21G. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பஸ் டிபார்ச்சரா பார்த்திருப்பீங்க, இப்போ இந்த செகண்ட் பஸ்ங்க 104C. அண்ட் இன்னாகல் கிளிப்பிங்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி தான் இன்னாகல் கிளிப்பிங்ஸ் அதெல்லாம் பயங்கரமாக பிரம்மாண்டமாக பண்ணாங்க. அண்ட் அதுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த பஸ் நம்ம ஆல்ரெடி ட்ராவல் பண்ணி விளாக் பண்ணியிருப்போம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் சர்வீஸ். ஸோ அதுக்கு பதிலாக இன்றைக்கி நான் சூஸ் பண்ணிக்கிற பஸ்ஸு பார்த்தீங்கன்னா, தோ பின்னாடி பார்த்தீங்களா, இந்த லோ ஃப்ளோர் டெக்கில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணி ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ லோ ஃப்ளோர் டெக் பஸ் ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டில் ரன் ஆகிய பஸ் தாங்க. அது ஒரு 2010 2015 முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசியில் வால்வோவில் ரன் ஆயிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் சில காரணங்களாக அந்த பஸ் வந்து எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அண்ட் அகெயின் இப்போ 2024 பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளோர் டெக் பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்ட் சேசஸில் நான் ஏசிஸில் வந்திருக்குங்க. ஸோ வாங்க இந்த பஸ்ஸை போயிட்டு நம்ம எக்ஸ்டீரியர்ஸ் இன்டீரியர் ஷார்ட்ஸ் அண்ட் ட்ராவல் ரிவ்யூ பண்ணி எந்த ரூட்டில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம், ஸோ ரூட் எப்படி இருக்குது அண்ட் எந்தெந்த ஸ்டாப்பில் பஸ் நிற்குது, ஸோ அமெனிட்டிஸ் வைஸ் ஃபெசிலிட்டிஸ் வைஸ் என்னென்னலாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்காங்க, ஸோ பஸ்ஸஸ் ட்ராவல் எப்படி இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்கா, எல்லாமே நம்ம டீட்டெயிலாக ஒன்றா பார்க்கலாங்க இந்த விலாகில் வாங்க. ஸோ அதே மாதிரி டிரைவர் ட்ராவல் பண்ணும்போது பஸ்ஸில் வெயில் ஃப்ரண்ட் ஃபேஸ் ஆகிடுச்சின்னா அவங்களுக்கு கவர் பண்ணி ட்ராவல் பண்ணுறதுக்கும் அங்கே ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வர பஸ்ஸில் நிறையா டிரைவருக்கும் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அமெனிட்ஸ் வைஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது தாங்க இப்போ நியூவாக லான்ச் பண்ணியிருக்க BS6 லோ ஃப்ளோர் டெக் பஸ்ஸு. ஸோ இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே மேனுவல் கீர் கிடையாதுங்க, ஆட்டோமேட்டிக் கீர் தான். அதை இங்கே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நியூட்ரல் ரிவர்ஸ் 6. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே சிஸ்டம் கொடுத்துருக்காங்க எந்தெந்த. இப்போ இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 70. ஸோ கோயம்பேட்டிலேருந்து கிளாம்பாக்கம் போகிற பஸ்ஸு, அது நடுவில் என்னென்ன ஸ்டாப்பேஜஸ் இருக்குது, நடுவில் எங்கே நிற்கணும் எல்லாமே டீட்டெயிலாக இருக்கோங்க. இதில் GPS கேமரா எல்லாமே இருக்குங்க. அண்ட் அதே மாதிரி இதாங்க டிரைவருடைய அந்த கேபின் சொல்லலாம். ஸோ ஃபுல்லாகவே பார்த்தா ஆட்டோமேட்டிக் தாங்க, பக்காவாக பர்ஃபெக்டாக எல்லாமே வச்சுருக்காங்க அண்ட் பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இது இருக்குங்க, ஃபுல்லாக சீட்டிங்காக இருக்குங்க. இந்த மாதிரி சீட்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு தமிழ்நாடு சென்னையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்வோ ஏசி சீட் போட்டு வச்சிங்களா, அதே மாதிரி டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 சீட்டு. ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்கும். லோ ஃப்ளோர்னால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரைக்கு ஒட்டின மாதிரி இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹேண்டிகேப் பேசஞ்சர்ஸ்க்கு உங்களுக்கு ஏறுறதுக்காக இந்த டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு பிளேட் மாதிரி வருவாங்க. ஸோ அந்த ஃப்ளோர்லேயே நீங்கள் ஏறி வரலாம். அண்ட் இங்கே ஹேண்டிகேப் வீல்ஸ் வச்சு இங்கே டைப் பண்ணி உட்காந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குதுங்க. அப்படியே போனீங்கன்னா இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் மேலே வரைக்கும் ஏறுங்க. ஸோ லாஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே பர்ஃபெக்டாக எல்லா வியூவும் கரெக்டாக செம்ம சூப்பராகவே இருக்குங்க. இது எல்லாம் பஸ் பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் மேனுஃபேக்சர்னால பண்ண பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் மேனுஃபேக்சர் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளேயே உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி டிஸ்பிளே சிஸ்டமும் உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பஸ் பார்த்தீங்கன்னா 7TV கிளாம்பாக்கம் கோயம்பேடு பஸ்ஸுங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிரைவர் பக்கத்தில் ஃபஸ்ட் எய்ட் கிட் இருக்கும். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்ஸுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, டிரைவருக்கு தனியாக ஃபேனு, அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கவர். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துங்க. அண்ட் உள்ள ஏற இடமும் நிறைய பெரிய ஸ்பேஸ் தான் கொடுத்தாங்க. ஸோ பேசஞ்சர்ஸ் நின்றுட்டு போனாலும் பீக் அவர்ஸில் எந்தவித டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாகவே கம்ஃபர்டபுளாக நின்று போகிறதுக்காங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி எல்லா சீட்லேயும் பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்காக சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா சீட்லேயும் சீட் பெல்ட்ஸ் கம்பல்சரியாக இருக்குங்க. அதே மாதிரி எமர்ஜென்சி டோரு எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டுக்கு பின்னாடி இருக்க அமெனிட்டிஸ் என்னென்னு பார்த்துடலாங்க. சீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெக் ஸ்பேஸும் நல்லா பர்ஃபெக்டாகவே இருக்குதுங்க. ஸோ கால் இடிக்காது, எவ்வளோ பெரிய 6 feet 6.5 feet மேலே இருந்தாலும் கால் இடிக்காது. அண்ட் இங்கே ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே நான் ஏசினால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் இருக்குதுங்க. எல்லாமே பக்காவாக இருக்குதுங்க. ஸோ எந்த வித டிஃப்ரென்ஸ் இல்லாமல் நல்லா புதுசாக புது ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அமெனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பக்காவாக கொடுத்து வச்சுருக்காங்க நம்ம பஸ்ஸில். ஸோ இதுதாங்க அந்த ஹேண்டிகேப் பேசஞ்சர்ஸ்க்கு. டோர் ஓப்பன் பண்ணோடனே அதை வந்து லிஃப்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, இப்போ திருப்பி மூணுலாம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி லிஃப்ட் ஆகி அப்புறம் வரவங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹேண்டிகேப் பஸ்ஸை வீல் சேர் வச்சு அதில் ஏற்றி உட்கார வச்சு அப்படியே நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணலாங்க இந்த பஸ்ஸில். ஸோ இந்த மாதிரி நிறைய அமெனிட்டிஸ் இருக்குது, இதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாங்க. இந்த லோ ஃப்ளோர் BS6 பஸ்ஸஸ் பார்த்தா ரெண்டு கலர் வேரியண்ட்டில் கொடுத்துக்கிறாங்க. ஒரு கலர் வேரியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்பிள் ஒயிட் ப்ளூ ஸ்டைப்புங்க. ஸோ பர்பிள் ஒயிட்டு ப்ளூ கலர் மிக்சடாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ, எல்லோ, டார்க் ப்ளூ. ஸோ ரெண்டு கலரில் இருக்குதுங்க, இங்கே பார்த்தாலும் உங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறாங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளோர் டெக் பஸ் தாங்க, ரெண்டு டிஃப்ரெண்ட் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸு அசோக் லேலண்ட் சேஸிஸுங்க, அசோக் லேலண்டோடைய விஸ்வா பாடி பில்ட் பண்ண பஸ் இந்த பஸ்ஸில். இன்ஜின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கில் தாங்க இருக்கும். ஸோ வால்வோ ஸ்கேனெல்லாம் பார்த்துருப்பீங்க, பேக்கில் தான் ரியர் இன்ஜின் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தாங்க இந்த எல்லாம் லோ ஃப்ளோர்டிக் பஸ்ஸும் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி பின்னாடியும் போட்டிருப்பாங்க மாநகர தாழ்வு தள பேருந்து நிலையம். தாழ்வு தளப்னா லோ ஃப்ளோர் டெக் பஸ்ஸஸ் ஆஃப் சென்னை, MTCயோடைய லோ ஃப்ளோர் டெக் பஸ்ஸுங்க. அண்ட் இந்த பஸ்ஸோடைய சைஸு பார்த்தீங்கன்னா 12 meters நீளம் உள்ள பின்புற்ற இன்ஜின் பேருந்துங்க. ஸோ அப்படி என்னன்னா 12 meters 12 meters இருக்குது இந்த பஸ்ஸோட லென்த்து, அது இல்லை நீளம் உள்ளனா 12 meters லென்த்தில் பஸ்ஸு, பேக்கில் இன்ஜின் வச்ச பஸ். ஸோ அதாங்க இங்கே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஸோ இங்கே நிறைய ரூட்டில் நிறைய பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணால் பார்த்தீங்கன்னா எந்த பஸ்ஸு சூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணது ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குங்க. ஸோ எல்லா ரூட்டுக்கும் எல்லா பஸ்ஸும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு டிப்போக்கும் ஒரு கிட்டத்தட்ட 5 buskிட்ட கொடுத்துனா பார்த்தீங்கன்னா எந்த ரூட்டில் எந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ நான் கன்ஃபியூஸ் ஸ்டேட்லேருந்து கரெக்டான ஸ்டேட்டுக்கு வந்துடுறாங்க எந்த பஸ் ட்ராவல் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த ட்ராவல் ரூட் எப்படி இருக்குது, ஸோ பஸ்ஸோட உள்ள இன்டீரியர்ஸ் வைஸ் எக்ஸ்டீரியர்ஸ் வைஸ் எல்லாமே நம்ம ஒன்றா பார்க்கலாங்க வாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறையா லேடிஸ் பஸ்ஸஸும் ஆப்ரேட் பண்ணுறாங்க, பிராண்ட் நியூ BS6 பஸ்ஸஸ் ஆகட்டும். ஸோ அதுலேயே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. விடியல் பயணம், மகளிர் விடியல் பயணம் 121G இது பார்த்தீங்கன்னா 800 to கோயம்பேடு போகிற பஸ்ஸு, இது பிராட்வே பஸ்ஸு. ஸோ அந்த மாதிரி லோ ஃப்ளோர் டெக் பஸ்ஸும் இருக்குது, அதே மாதிரி BS6ல MTC பஸ்ஸும் இருக்குது. ஸோ ரெண்டுமே MTCல தான் வரும். இது லேடிஸ் பஸ்ஸுங்க, லேடிஸ் ஃப்ரீங்க இதில் ட்ராவல் பண்ணுறது. இந்த டீலக்ஸ் பஸ்ஸாக இப்போ ரன் ஆகிட்டு இல்லை. ஸோ இதில் இனிமேல் லேடிஸும் இதில் ட்ராவல் பண்ணால் ஃப்ரீயாக இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டுருந்தா. அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ டீலக்ஸ் பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருப்பான்னு தெரிலங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா BS6 இல்லாமல் நிறையா ரீபில்ட் பஸ்ஸும் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ரீபில்ட் பஸ்ஸஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி தான் என்ன பண்ணுறாங்க, ரீபில்ட் பஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பஸ் இந்த மாதிரி மாற்றிருக்காங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரீபில்ட் பஸ் தாங்க. ஸோ அது ரீபில்ட் பஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் ரீபில்ட்ல என்னென்ன அமெனிட்டி ஃபெசிலிட்டிஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ BS6ல இந்த பஸ்ஸில் என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் இப்போ இந்த செட்டில் வந்துட்டு நம்ம ஒன்றா பார்க்கலாங்க வாங்க. ஃபஸ்ட்டு ரீபில்ட் பஸ்ஸஸ்க்கு எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த லோகோ இருக்குங்க. ஸோ இல்லை அசோக் லேலண்ட் போட்டு தான் பார்த்தீங்களா, அதில் இங்கே இருக்காதுங்க. அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவர் சீட் கீழே பார்த்தீங்கன்னா சைலன்சர் இருக்கும், BS3ல சைலன்சர் இருக்காது. அண்ட் இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு BS6 இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா சைலன்சர் பார்த்தீங்களா. ஸோ இதை வச்சு கண்டுபிடிச்சலாம் எது BS3 அண்ட் எது BS6னு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஒன்றா பார்க்கலாங்க வாங்க. அப்படியே ஸோ மற்ற பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்த அந்த BS6ல பார்த்தீங்கன்னா 3 steps தாங்க இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு படி எடுத்துருப்பாங்க. ஸோ கொஞ்சம் பஸ்ஸு ஹைட்டாக தாங்க இருக்கும். எதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே வீலு கிட்டலாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ஏறி வரும்போது அந்த சஸ்பென்ஷன் அடி வாங்க முடியலங்க. ஸோ அப்போ மாதிரி
ஜம்ப் பண்ணி ஏணி போலாங்க, அந்த மாதிரி இதில் இருக்காதுங்க. ஸோ அதுக்காக தான் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தாங்க நாலு ஸ்டெப் இருக்கும். அண்ட் உள்ளே வந்தீங்கன்னா நல்லா பெரிய ஸ்பேசியஸான ஃபுட் பிரிண்ட் தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாண்டிங் கூட நல்லா ஸ்பேசியஸாக இருக்குங்க. அதே மாதிரி வயசானவங்க ஏறும் போதும் சரி இறங்கும் போதும் சரி இங்கே ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இறங்குறது கூட ரொம்ப ஹைட்லாம் இல்லைங்க. ஸோ நல்லா ஈஸியாக இறங்குற அளவு தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏறுறதும் பார்த்தீங்கன்னா எந்த வித கஷ்டம் இல்லாமல் பேசஞ்சர்ஸ் ஏறுறதுக்காக அழகாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா BS6 பஸ்ஸுங்க, புது பஸ்ஸு, ஃப்ரெஷ்ஷு பீஸுங்க. ஸோ இன்னும் பஸ்ஸு ரன் கூட ஆகல, ஆனால் பக்காவாக எல்லாமே இருக்குதுங்க உள்ளே. அண்ட் அதுவும் இல்லாமல் BS6 BS3 டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதாங்க, CRK போட்டுருக்காங்க. BS6லாம் கே சீரீஸில் வரோங்க. அண்ட் BS3 BS4லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜே சீரீஸில் வரும். MDJனா மாதா வரும், CRKனா க்ரோம்பெட். ஸோ கே சீரீஸ்னா BS6 மென்ஷன் பண்ணி தாங்க, அந்த ஒரு இண்டிகேஷனுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம BS3 பஸ்ஸில் வந்துட்டு உட்காந்துருக்கோங்க. ஸோ சின்ன கேபினேட் பண்ணிப்போம். பஸ்ஸு வந்துட்டு லாஸ்ட்லேருந்து முன்னாடி எடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பஸ்ஸுனா அப்படின்னா அந்த பஸ்ஸஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா டிப் அவுட் வெளியே போக போகிறாங்க, நம்ம பஸ்ஸு ஒன்று ஒன்றா கிளம்பும். ஸோ எல்லா பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே அந்தந்த டெஸ்டினேஷன் போகிறாங்க. இப்போ 17 கோயம்பேடு கிளாம்பாக்கம்னா இப்போ எல்லா பஸ்ஸு கிளாம்பாக்கம் கோயம்பேடு போயிடுவாங்க. அதே மாதிரி பாரிஸ் போகிற பஸ் பாரிஸ் போயிடுது. எல்லாம் டிப்போ போயிட்டு அங்கேருந்து இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. கமர்ஷியல் ரன்னா மக்கள் பயன்பாட்டுக்கு இன்றைக்கி இப்போதுலேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுவே நீங்கள் நாளைக்கு ட்ராவல் பண்ணுவாங்க, இந்த பஸ்ஸில் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து நம்ம கமெண்ட்ஸில் வந்து கீழே சொல்லுங்கள். ஸோ அந்த தூரத்தில் பார்த்தா தெரியுங்க, நிறையா பஸ்ஸஸ்ஸு ஒன்று ஒன்றா அப்படியே டிபார்ச்சர் ஆகிடுது. லோ ஃப்ளோர் டெக் பஸ்ஸஸ் ஆகட்டும், அண்ட் இந்த BS6 அந்த MTC புது பஸ் ஆகட்டும், ரீபில்ட் பஸ் ஆகட்டும். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா அப்படியே டிபார்ச்சர் ஆகிடுதுங்க டிப்போ விட்டு. இந்த பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ அதோட ஸ்டேஞ்சு டிப்போவுக்கு போயிடுங்க. ஸோ ஆர்ஜின் டிப்போவில் போயிட்டு அத்தத்த டெஸ்டினேஷனுக்கு இந்த பஸ் எல்லாமே இப்போ கமர்ஷியல் ரன்னா ஸ்டார்ட் ஆயிருங்க. ஸோ நீங்கள் இங்கே பல்லவன் டிப்போவில் என்னென்ன பஸ்ஸஸ் இருக்குது, ஸோ எப்படி எல்லா பஸ்ஸஸ் இருக்குது, அமெனிட்டிஸ் வைஸ் ஃபெசிலிட்டிஸ் வைஸ் என்னென்ன எல்லாம் தெளிவாக காமிச்சு பண்ணிடுங்க. ஸோ இது உள்ள வரத்துக்கு கொஞ்சம் நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தாங்க உள்ளே வந்தோம். ஸோ இதுக்காகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன் நினைக்கிறாங்க, யூஸ்ஃபுல்லான திங்ஸ் பற்றி. இப்போ வாங்க நம்ம எந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவோம், அந்த பஸ்ஸோட எக்ஸ்டீரியர்ஸ் இன்டீரியர்ஸ் அண்ட் ரூட் எப்படி இருக்குது நம்ம ஒன்றா பார்க்கலாங்க வாங்க. ஸோ நீங்கள் பல்லவண்டி போல் பஸ்ஸோடைய எல்லா ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இன்னாகர் ஃபங்க்ஷன்ஸு கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறாங்க. இப்போது நான் பல்லவண்டி போல் வந்து இங்கே பாரிஸ் போக போகிறாங்க. ஸோ பாரிஸ்னால் ப்ராட்வே போயிட்டு அங்கே இருந்தாங்க எல்லாம் பஸ்ஸும் கமர்ஷியல் ரன் ஆக போதும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் பாரிஸ் போயிடுறேன். ஸோ அங்கேருந்து உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் எஸ் ஃபைனலி பாரிஸ் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. ஸோ இன்றைக்கி நான் எந்த ரூட் சூஸ் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா 15 பஸ் தாங்க. இது எங்கேருந்து எங்கே போகுது பார்த்தீங்கன்னா பாரிஸ்லேருந்து கோயம்பேடு போகிற பஸ் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கு. சரி வாங்க நம்ம பஸ்ஸோடைய இன்டீரியர்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர்ஸ் பார்த்து நம்ம கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். நான் பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு பின்னாடி இருக்க ஃபஸ்ட்டு சீட்லேயே உட்காந்துட்டாங்க. ஸோ இங்கேருந்து தான் கேபின் ரைடர்லாம் கண்டினியூ என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் பார்த்தீங்கன்னா. நான் பின்னாடியே வந்து உட்காந்துட்டேன். அண்ட் இங்கேருந்தே பார்த்தா சூப்பராகவே இருக்கு. இப்போதைக்கு கேபின் ரைட் ஸ்டார்ட் பண்ணிட்டு போகும்போது நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மணி வாக்கில் சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் நோக்கி பஸ் டிபார்ச்சர் ஆகுதுங்க பாரிஸ்ல நோக்கி. வாங்க இந்த பஸ் எந்த ரூட் வழியாக கோயம்பேடு போகுது, அண்ட் நடுவில் எந்தெந்த ஸ்டாப் தராங்க, ஸோ ஜெர்னி கம்ஃபர்ட் வைஸ் என்ன எப்படி இருக்கு, ஸோ டிக்கெட் ஃபேர் என்ன, நம்ம இப்பெல்லாம் ஒன்றா பார்க்கலாங்க. ஸோ இந்த பஸ்ஸு இந்த லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீலக்ஸ் கேட்டகிரியில் தான் வரும். அதனால் பாரிஸ்லேருந்து கோயம்பேடு வரைக்கும் என்னோடய டிக்கெட் ஃபேர் இன்றைக்கி 23 ஆகுதுங்க டீலக்ஸ் ஃபேர்னால. ஸோ டிரைவருக்கு ஃபெசிலிட்டிஸ் வகையாக என்னென்ன பண்ணிடுறாங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் அந்த டிவியில் பார்த்தீங்கன்னா பேக் கேமரா இருக்குதுங்க. ஸோ பேக்கில் பஸ்ஸில் பின்னாடி யார் வராங்க எல்லாமே டீட்டெயிலாக அதில் தெரியுதுங்க. அண்ட் இந்த பஸ்ஸு ஒரு ஆட்டோமேட்டிக் பஸ்னால் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குதுங்க.
நான் டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி இருக்க ஃபர்ஸ்ட் சீட்டில் வந்தால் பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன அமெனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஃபுட் ரெஸ்ட் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி எமர்ஜென்சி ஹேமர் கொடுத்துருக்காங்க, எமர்ஜென்சி பட்டன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நான் ஏசி பஸ்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் மூவ் பண்ணிக்கலாம், அதேமாதிரி மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் புஷ் பண்ணிக்கலாங்க. ஸோ சூப்பராகவே இருக்குதுங்க ஃப்ரண்ட்டில் எல்லாமே அமெனிட்டிஸ் வைஸ். அதே மாதிரி பஸ்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு டிஸ்பிளே சிஸ்டம் வச்சுருக்காங்க. இந்த பஸ்ஸு நம்பர் என்ன, ரூட் எந்த ரூட்டு, ஸோ எந்தெந்த ஸ்டாப்லாம் நீ கொஞ்சம் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணுறதுக்காக இங்கேயும் இங்கே ரன்னிங் ஆகிட்டு தாங்க இருக்குது. Hello, hello, hello.
ஃபைனலி நம்ம சென்னை கோயம்பேடு வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஒரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ண பஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 35 மினிட்ஸில் 1:35 நம்ம இன்னைக்கு சென்னை கோயம்பேடு வந்து ரீச் ஆகிட்டோம்.
ஸோ இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாப்லாம் நிற்குதுங்க, வெறும் லிமிட்டட் நம்பர் ஆஃப் மெயின் ஸ்டாப் மட்டும் தான் நிற்குது. ஸோ பாரிஸ் விட்டா சென்னை சென்ட்ரல், சென்ட்ரல் விட்டா எக்மோர் பேக் சைடு, அண்ட் அதேமாரி கேஎம்சி, ஸ்கைவாக்கு, அம்ஜிக்கார், என்எஸ்கே நகர், அண்ட் அப்படியே விஜயகாந்த் மண்டபம் வழியாக கோயம்பேடு வந்து ரீச் ஆகுங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க பஸ்ஸோட இன்னாகர் ஃபங்க்ஷன் ஆகட்டும், அண்ட் பஸ் என்னென்ன பஸ்ஸஸ்லாம் இன்றைக்கி இன்னாகரில் ஆகுது, ஸோ எந்தெந்த ரூட்டில் போகுது, ஸோ எத்தனை பாரிய வகையான பஸ்ஸஸை ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க, அண்ட் இன்றைக்கி இப்போது நம்ம ட்ராவல் பண்ண 15 நம்பர் பஸ்ஸோட ரூட் வைஸ், ஜேர்னி வைஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ ஜேர்னி வைஸ் பற்றி இப்போ சொன்னால், இந்த பஸ்ஸு எந்த விதமான பேக் ரெஸ்ட் பெயின் இல்லாமல் நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குதுங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த BS6 இருந்தாலும் இந்த ரோரிங் சவுண்ட் இல்லைங்க. ஸோ பேக்கில் இன்ஜினால் பார்த்திங்கன்னா ரோரிங் சவுண்ட் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாகவே ட்ராவல் ஜெர்னி இருக்குதுங்க. இது ஒரு டீலக்ஸ் பஸ் இப்போங்க. ஸோ டீலக்ஸ் பஸ் வகையில் தான் இந்த பஸ் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டிக்கெட் ஃபேரும் நல்லா நாமினான் ப்ரைஸ் தான் வாங்குறாங்க, 23 தான் வாங்குறாங்க. ஸோ பாரிஸ்லேருந்து கோயம்பேடு வரைக்கும், அண்ட் எக்ஸ்பிரஸில் வந்தீங்கன்னா ஒரு 15 ரூபா வாங்க, டீலக்ஸ் நார்மல் பஸ் தாங்க 10 ரூபா 12 ரூபா வாங்க, அவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் நீங்கள் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் கீழே வந்து சொல்லுங்கள். ஸோ எப்படி இருக்குது, அண்ட் ஜெர்னி வைஸ் எப்படி இருந்துச்சு, ஸோ உங்களோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வைஸ் எப்படி இருந்தது, நீங்கள் எல்லாமே தாராளமாக சொல்லுங்க. இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு வேறு லெவலான இன்னாகர் ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுறேன். டாட்டா.